வணக்கம். வணக்கம். நான் ஏஆர்எஸ் பேசுறேன். நான் ரஜினி அவர்களை முதன் முதலாக ஸ்டுடியோவில் சந்தித்தது வணக்கத்துக்குரிய காதலியேன்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம், 1978 திருவோக் சந்திர சாருடைய டைரக்ஷன். அங்கே தான் முதன் முதல்ல ரஜினியோட ஆக்ட் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது ரஜினி ஒரு கம்பேரட்டிவ் புதுமுகம். அவர் பட உலகத்தில் கால் வச்சு ஒரு 2 வருஷம் இருக்கலாம். அந்த புதுமுகத்துக்கே உரிய ஒரு ரிசர்வேஷன் அவர்கிட்ட இருந்தது. அதிகமாக கலகலன் வந்து எல்லாத்தையும் பேசிட மாட்டார், ஆனால் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக இருப்பார். அதுக்கப்புறம் நான் ரஜினி சாரோட நான் மகான் அல்ல, ரங்கா, தாய் வீடு, கொடி பொறுக்குது அப்படின்னு வருஷம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிரிவுக்கு அவரும் ஒரு சாதாரண புதுமுகத்திலேருந்து மகத்தான சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் பார்த்தேன். நான் முத முதல்ல ரஜினி சாரை எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் அவர் சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு கூட பழகினார். அதே பண்பு, அதே பணிவு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அந்த மகத்தான குரோத் அவரை எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாத ஒரு குரோத். இன்னைக்கு ரஜினி அவருடைய பிறந்த நாள். அவர் நல்ல தேக ஆரோக்கியத்தோட, மன நிம்மதியோட, சந்தோஷமா நீடூழி வாழணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ ரஜினி. காட் பிளெஸ் யூ. வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.